இறுதிக்கட்ட யுத்தத்தில் இலங்கை மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இதுவரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என பிராந்திய உறவுகள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாதங்களில் 168 மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். எனவே பாதுகாப்பற்ற சுற்றுலாக்களில் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று பாடசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி மீண்டும் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கல்முனையில் கடத்தல் முயற்சி இடம்பெற்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராகுல் ராஜபுத்திரன் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய ட்வீட் பொய்யானதும் தவறாக வழிநடத்துவதும் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணையவுள்ளதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வன்னி மாவட்ட மாநாடு வவுனியா மாநகர சபை மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான இலங்கை தேசிய கொடிகள் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்தாா்.